இருந்துச்சு. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா தருமபுரி மாவட்டத்துக்கு தான் வந்திருக்கிறோம். தருமபுரி மாவட்டத்தில் ஒரு கோயிலுக்கு தான் பிளாக் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறோம். தருமபுரியிலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தொலைவில் ரொம்பவே பிரசித்தி பெற்ற ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலை தான் விசிட் பண்ணி பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோயிலுக்கு எப்படி போகணும், எவ்வளோ நேரத்துக்கு போகணும், எந்த வழியாக போகணுன்ற எல்லா முழு விவரத்தையும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த வீடியோ அப் டு எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க இப்போ அந்த கோயிலுக்கு விசிட் பண்ண போகலாம். கோயில் எங்கே அமைஞ்சிருக்குன்னா தருமபுரி மாவட்டம் ஏ கொல்லல்லிக்கு அடுத்து மொடக்கேரின்ற கிராமத்தில் தான் அமைஞ்சிருக்கு. நீங்கள் வரதாந்தால் கண்டிப்பாக வந்து ஓன் வெஹிக்கிளில் வந்துருங்க, அதுதான் பெஸ்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11 மணி. நான் தருமபுரியிலேருந்து கிளம்பி ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி வந்துட்டேன். வர வழியில் ஆஞ்சநேயர் சிலை இருந்துச்சு, அதுக்கு ஒரு கும்பலை போட்டு வண்டியை கிளப்பிட்டோம். நம்ம வரும்போது தான் ரோடு போட்டுட்டு இருந்தாங்க, ரொம்பவே சூப்பராக இருக்குது ரோடு. நான் வழியெல்லாம் பார்த்தேன், நாங்கள் கோயில் பக்கமாக வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், மொடக்கேரி அப்படின்னு ஒரு போர்டு வச்சுருக்காங்க, அதுலேருந்து லெஃப்ட் சைடு திரும்பிக்கோங்க. லெஃப்ட் சைடே பார்த்தீங்கனாக்கா பெரிய போர்டு வச்சுருக்காங்க அந்த கோயிலுக்கு போகிற வழியில். காளி வாராகி பீடம்னு போட்டிருக்காங்க. அந்த வழியை அப்படியே நேராக உள்ளே போகணும். இந்த இடத்துலேருந்து கோயிலுக்கு போகிற வரைக்கும் கொஞ்சம் ரோடு மோசமாக தான் இருந்துச்சு. மண் ரோடு தான், கொஞ்சம் வந்து சேரும் சாதியமாக தான் இருந்துச்சு. இப்போ தான் மழை பெஞ்சு இருக்க மாட்டேங்குது. மழை பெஞ்சு விட்டதுனால இந்த வண்டிங்க போகிறதுனால வெஹிக்கிள் போகிறதுனால எல்லாம் வந்து சேரும் சாதியமாக ஆகிப்போயிடுச்சு. நான் அப்படியே கோயிலுக்கு ஓரமாக லெஃப்ட் சைடில் கொண்டு போய் வண்டியை நிறுத்தினேன். நிறுத்திட்டு அப்படியே இறங்கி அழகாக அந்த கோயிலை வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் நான் அப்படியே. சுற்றியும் நிறைய பேர் ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபி எடுத்துகிட்டு இருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வீடியோ ஃபோட்டோ எடுக்காமல் போக மாட்டீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது ஒவ்வொரு சிலையும். ஒவ்வொரு சிலை பக்கத்துலேயும் நின்றுட்டு அழகாக ஃபோட்டோ எடுத்துக்கலாம். சரி, நம்ம வந்த வேலையை பார்க்கலான்னு அங்கே இருக்கிற பக்தரை ஒருத்தரை பிடிச்சி பேட்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். என் ஹெசர் அருண்குமார் அந்த, நான் பெங்களூரிந்த பந்திதீனி. யூடியூப்னல்லி நான் நோடிபிட்டு ಇಲ್ಲಿ ವರಾಹಿ ಅಮ್ಮನ್ ಅಂತ ಧರ್ಮಪುರಿ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಒಂದು 16 ಕಿಲೋಮೀಟರ್ ಇದೆ ಮೂಡಿಕೆರೆ ಅಂತ ಊರಲ್ಲಿ.
ಹದಿನಾರು ಅಡಿಯಲ್ಲಿ ವರಾಹಿ ಅಮ್ಮನ ಪ್ರತಿಷ್ಠಾಪನೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಹಿಂದೆ ನೋಡ್ತಾ ಇರಬೇಕು, ನೀವೆಲ್ಲ ಕಾಣಿಸ್ತಾ ಇದ್ದು ಎಲ್ಲ ಬೇಕಾದಷ್ಟು ಜನ ಬರ್ತಾರೆ ಇಲ್ಲಿ, ತುಂಬ ಒಳ್ಳೇದಾಗುತ್ತೆ ಅಂದ್ಬಿಟ್ಟು ನಮಗೂ ಗೊತ್ತಾಗಿ ನಾವು ಇಲ್ಲಿ ಬಂದಿದ್ದೀವಿ. ನಮ್ಗೆ ಯಾವುದೋ ಒಂದು ಸ್ವಾಮೀಜಿ ಇದ್ದಾರೆ ಇಲ್ಲಿ, ಅವ್ರು ಯಾವುದು ಪರಿಹಾರ ಹೇಳ್ತಾರೆ ಅದ್ರ ಮುಖಾಂತರ ನಾವು ಪರಿಹಾರನ ಮಾಡಿಸಿದ್ದೀವಿ. ನೋಡುವ ದೇವರು ಇದ್ದಾನೆ, ದೇವರು ಇದ್ದಾರೆ, ನೋಡೋಕ್ಕೆ ಏನಾದರೂ ಪರಿಹಾರ ಆಗುತ್ತೆ ಅಂದು ಬಂದಿದ್ದೀವಿ. ತಾವುಗಳು ಬಂದು ದೇವ್ರ ಆಶೀರ್ವಾದ ಪಡಿಬೇಕಂತ ತಮ್ಮಲ್ಲಿ ಕೇಳ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದೀವಿ. ವಂದನೆಗಳು. என் பேர் முரளி, நாங்கள் சேலத்துலேருந்து வந்திருக்கோம். ஒரு சாமி வேண்டுதலுக்கு அவசரம் வந்திருந்தோம், கையில் யூடியூப்லேயே பார்த்தோம் சாமி இந்த மாதிரி வந்தது, ரொம்ப மனசு திருப்தியாக இருக்கு வந்து பார்த்தது, எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, கோயில் எல்லாமே நல்லா இருக்கு. கண்டிப்பாக இவங்க சொன்ன மாதிரி ரொம்பவே அற்புதமாக இருந்துச்சு. சரி, இந்த கோயிலை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கலாம். இந்த கோயிலோட பூசாரி நம்ம பேட்டி எடுத்தோம். பார்வதி பதயகர மகாதேவா, திருநாடுடைய சிவனையை போற்றி, எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. எல்லாம் இல்லை, உமையவள் ஆதிசக்தி வராயி திருவருளாலே, அவளருளாலே அவள் தாள் வணங்கி, நமது தருமபுரியிலிருந்து முடக்கேர் என்னும் கிராமத்தில் மகாகாளி வாராகி பீடம் அமைந்துள்ளது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து என்ன விசேஷம்னா, வாராகி திருக்கோயில்னு அழைக்கலாம். என்ன விசேஷம்னா, இங்கே வந்து வராகி 16 அடி, காளி 16 அடி. காளி வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி சுரூபத்தில் சாந்த சுரூபணியாக மகாலட்சுமியாக அம்சமாக அம்பாள் வந்து அமைந்திருப்பாங்க இந்த வந்து இந்த இடத்துல. இங்கே வந்து என்ன விசேஷம்னா, மலை அடிவாரத்தில் வராகி அம்பாள் வந்து பார்த்திங்கன்னா 16 அடி உயரத்தில் 10 கரங்களில் இங்கே மட்டும்தான் இருக்காங்க, வேறு எங்கேயும் இல்லை. இங்கே என்னென்ன நாள் விசேஷம்னா, வெள்ளி திங்கள் அமாவாசை பௌர்ணமி தேய்பிராஷ்டமி வளர்வாஷ்டமி தேய்பிர பஞ்சமியில் சிறப்பு விசேஷ பூஜைகள்லாம் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கல்யாணம் ஆகாத இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா வராகிக்கு மாங்கல்ய மாலை வந்து ஒரு 11 வாரம் சாத்தி வழிபட்டால் சீக்கிரமாக திருமணம் ஆகும். குழந்தைகள் வந்து படிக்கணும், குழந்தைகள் வந்து 10th+2 மார்க் வந்து கம்மியாக எடுக்கிறாங்க, குழந்தைங்க படிக்கணும்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய் மாலை வந்து வராகி சாத்தலாம். இந்த வராகி என்ன ஸ்பெஷல்னா, குருமார்கள் வழியாக வந்த வராகி. வராகி வந்து அக்னி சுடரோடு வந்து இங்கே மட்டும்தான் இருக்காங்க 10 கரங்களில். 10 கரங்களில் என்னென்னா, பிரம்மா விஷ்ணு சிவன் சரஸ்வதி கையில் என்னென்ன இருக்கோ இந்த அபயம் அஸ்தம்லாம் வந்து இங்கே அம்பாள் வந்து வச்சுருக்காங்க. மேல் கையில் பார்த்தீங்கன்னா சூளம் உடுக்க பாம்பு இந்த பக்கம், இடது வலது பக்கம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து சங்கு சக்கரம் இருக்கும் ரெண்டாவதில். 3வது கரங்களில் பார்த்தீங்கன்னா வந்து ஏறுக்கலப்பு உலக்கு இருக்கும். 4வது கரங்களில் ஜபமாலை ஓலைச்சுடி இருக்கும். 5வது கரங்களில் தன்னோட கையில் வந்து ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொரு கையில் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு கரங்களில் அம்பாள் வந்து உலகத்தையே வந்து கையில் வந்து சிருஷ்டிக்கு விதமாக வந்து இங்கே இருக்காங்க. இங்கே வந்து என்ன விசேஷம்னா, வராகிக்கு பூமி சம்பந்தமான ஏதாவது பிரச்சனை இருந்தால், சரி கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்தால், வராகிக்கு இழுப்பண்ண தீபம் வச்சு வழிபட்டால் ரொம்ப விசேஷம். அது மட்டும் இல்லாமல் காளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா செய்வின சூன்யம் கந்திஷ்டி ஓம்பல் சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்தால் காளிக்கு வந்து வேப்பண்ணையில் வந்து தீபம் போட்டு வழிபடலாம், ரொம்ப ரொம்ப சிறப்பானது. நம்ம அப்படியே பூசாரியுடைய பேட்டி முடிச்சுட்டு அப்படியே இந்த பக்கம் வந்தோம். ஒரு அக்கா வந்து மனசு உருகி வந்து சாமி கிட்ட ரொம்ப பெருசாக வேண்டுதல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கோயிலை சுற்றியும் பாருங்கள், மகா சங்கலி கருப்பன் இந்த சிலையை பாருங்கள், பார்க்குறதுக்கே கம்பீரமாக எவ்வளோ அற்புதமாக இருக்குன்னு. இந்த அளவுக்கு வந்து நேர்த்தியாக வந்து நான் சிலையை தமிழ்நாட்டில் எந்த கோயில்லையுமே பார்க்கலாம், அவ்வளோ அழகாக அற்புதமாக இப்போ வடிவமைச்சிருக்காங்க ஒவ்வொரு சிலையும் பாருங்கள். அப்படியே சுற்றி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இந்த கோயிலை சுற்றியும் நம்ம வீடியோ எடுத்து முடிச்சுட்டு இந்த கோயிலோட வரலாறு பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த கோயில் எப்போ கட்டாட ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த கோயிலோட தர்மகர்த்தாவை கேட்டோம். தம்பி தாராளமாக எடுத்துக்கோப்பா அப்படின்னாரு. இந்த கோயில் எப்போ கட்டி முடித்தாங்க, எப்போ கும்பாபிஷேகம் நடத்துனாங்கன்னு அந்த சாமியே விளக்கமாக சொல்கிறாரு, அதை தான் இப்போ நீங்கள் கேட்க போகிறீங்க. அங்கு சபாச அங்கிசும் கரும்பு வில்லும் சேர்த்தாலை முக்கண்ணீதொழுவோர்க்கு ஒரு தீங்கும் இல்லையே. நம பார்வதபதி அரகர மகாதேவாம், வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகிராம். பெரியோர்களே, தாய்மார்களே, பக்தர்களே, பக்த கோடிகளே, சிவனடியார்களே, அனைத்து வராகியினுடைய பக்தர்களுக்கும் சிவனடியார்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் அனைவருக்குமே என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தருமபுரி அடுத்து ஏ கொள்ளலி அடுத்து முடக்கேறு என்னும் கிராமத்தில் 4 ஆண்டு காலமாக திருப்பணி நடந்து முடிஞ்சு, கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சு, இப்போ வந்து ஆலய திருப்பணிகள் நடந்துகிட்டே இருக்குது, ஒன்றும் நடந்துகிட்டே இருக்குது. அடுத்த சித்திரை மாதத்துக்கு மேலே வந்து திருத்தங்கராவும் வந்து கருப்பு சாமியும் வந்து இப்போ வந்து கும்பாபிஷேகம் பண்ண போகிறோம். வராகிக்கும் வந்து காளிக்கும் வந்து கும்பாபிஷேகம் பண்ணி முடிஞ்சு 48வது நாள் முடிஞ்சு இப்போ வந்து 5 மாதம் நடந்துட்டு இருக்குதுங்க.
தினந்தோறும் ஆலயத்துக்கு வர மக்கள் வந்து சிறப்பான பூஜைகளும் சிறப்பு பூஜை நடந்துட்டு வருது. அன்றாடமே தினந்தோறும் அபிஷேகம் அலங்காரம் அம்பாளுக்கு வந்து செஞ்சுட்டு இருக்கிறோம். இந்த காளி வந்து 16 உயரத்தில் இருக்குங்க, வராகி 16 உயரம். இந்த தமிழகத்துல எங்கேயும் இல்லாத மாதிரி ஒரு 10 கை வச்ச மாதிரி ஒரு பெரிய வந்து சிறப்பு இது. இது வந்து பரிகால சரணம் இங்க பேர் இருக்கு இந்த இடத்துக்கு. ரொம்ப சிறப்பான முறையில 5 காலமா இப்ப வந்து நடந்து இப்ப திருப்பணி முடிஞ்சு எல்லாம் வந்து சிறப்பான முறையில கூட்டம் வந்துட்டு இருக்கிறாங்க. மக்கள் வந்து நிறைய வந்துட்டு இருக்கிறாங்க. இதுல வந்து என்ன விசேஷம்னா, வராகிக்கு வந்து பஞ்சமி திதி, தேய்பிராஷ்டமி, வளர்பராஷ்டமி, பஞ்சமி திதி, வளர்பிற பஞ்சமி, தேய்பிற பஞ்சமி எல்லாம் ரொம்ப விசேஷமான விஷயங்கள் இங்க பண்றோம். இங்க வந்து ராகு தோஷம், கேது தோஷம், நவகிரக தோஷங்கள் வந்து பரிகாரங்கள் செய்து தரப்படுது. தினந்தோறும் ஜோதிடம் பாக்குறோம், வெளியிலிருந்தெல்லாம் வராங்க. ரொம்ப சிறப்பான வந்து சொல்லணும்னா வந்து வெள்ளி, திங்கள், அமாவாசை, பௌர்ணமி இந்த மாதிரி நாள்ல தினந்தோறும் இங்க பூஜை உண்டு. இதுன்னு வரக்கூடிய மக்கள் எல்லாரும் சிறப்பான முறையில வந்து பலன் அடைஞ்சிட்டு தான் இருக்காங்க. மக்கள் வரக்கூடிய மக்களுக்கு எல்லா இடத்துலயும் வந்து சிறப்பான பரிகாரமும் செஞ்சு தந்துட்டு தான் இருக்கிறோம். வாங்க, அனைத்து மக்களும் வந்து அம்பாளுடைய அருள் பெற்று வராகிக்கு வந்து வேப்பெண்ணெய் தீபம் போட்டா அந்த ஏர் கலப்பையோட இருக்கு. அம்மாள் வந்து இதுன்னு செய்வன சூனியம் சிக்குறு பிரச்சனை எதிராளிகளுடைய இடையூறு இருந்துச்சுனாக்கா வேப்பெண்ணில வந்து தீபம் போடலாம். காளிக்கும் வராகிக்கும் கோர்ட்டு கேஸு, வம்பு, வழக்கு இதெல்லாம் இருக்குன்னு சொன்னா செவ்வாய்க்கிழமை நாள்ல செவ்வாய் ஓரையில போடலாம். ஞாயிற்றுக்கிழமை நாள்ல 4:30 to 6 வந்து தேங்காயில மேல் மூடியில வந்து இழப்பெண்ணில போடலாம். அதே சமயம் ரொம்ப சிக்கலா இருக்கு, ஒருத்தர் கணவன் மணி ஒற்றுமை இல்ல, எடுக்கிறதெல்லாம் தடையா இருக்குது, கெட்ட சொற்பணமா இருக்குது, செய்வன சூன்யமா இருக்குதுன்னா வேப்பெண்ணில மேல் மூடியில தேங்காயில போடலாம். குழந்தைய வந்து படிப்புக்கு கல்விக்கு ஏலக்காய் மாலை போடலாம். பெண்களுக்கெல்லாம் வந்து திருமணம் நடக்கல, திருமண பாக்கியம் வந்து இதா இருக்குது அப்படின்னு சொன்னாக்க மஞ்சள் மாலை சாத்தி அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணி தீபம் போட்டோம்னா, இழுப்பெண்ண தீபம் போட்டோம்னா ரொம்ப சிறப்பான முறையில 11 இல்ல 21 அந்த திருமணம் நடக்கும். அனைத்து மக்களும் வரங்க, அம்பருடைய அருளை பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ்வு வேண்டி என்ன சகல நோய்களும் சகல பிரிகளும் நீங்கி ஆள் போல் தலை தலைத்து அருகல் போல் வேரோடி மூங்கில் போல் சுற்றமும் முசியாது பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.